கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து 40 தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றியுள்ளார். புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக மேடையில் எம்ஜிஆர் விஜயகாந்த் தத்ரூபமாக வேடம் அணிந்து பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தன. அப்போது பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். கருப்பையா வெற்றி பெற்றால் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவில் நடத்தி விவசாயிகளுக்கு அர்ப்பணிப்பார் என்று சிறப்புரையாற்றினார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா ஆண்டிப்பட்டி மலை கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி மக்களவைத் தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிடும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி பகுதியில் முதல்கட்டமாக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது டிடிவி தினகரன் மனைவி பேசுகையில், ஓட்டு போடும் மிஷினில் குக்கர் சின்னத்திற்கான சுவிட்சை தேய்ந்து போக வேண்டும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஓட்டு, வளர்ச்சிக்கான ஓட்டு. தமிழகத்திலேயே அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். 14 வருடங்களுக்கு பிறகு உங்களை தேடி வந்துள்ளார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என தெரிவித்தார். பழனி புது ஆயக்குடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது ஆயக்குடியில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த மாதம் 19 தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கைலை ராஜனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பழனியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் சீமான் வேட்பாளர்களை ஆதரித்து ஒளிவாங்கி சின்னத்தில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், சுழற்சி முறையில் நாட்டின் ஆட்சி அதிகாரம் அமைந்தால் மட்டுமே ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனநாயகமும் பாதுகாக்கப்படும், உரிமைகள் காக்கப்படும். ஆயக்குடியில் நீண்ட காலமாக உள்ள தண்ணீர் பிரச்சனையை நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேன் என்றார். செம்பட்டி அருகே அமைச்சர் பெரியசாமியை ஊர் மக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாறைப்பட்டி ஊராட்சி ராமநாதபுரம் கிராமத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி சென்றிருந்தார். அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்று கூடி பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். பின்னர் பிரச்சார வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பே மக்கள் ஒன்று கூடி அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கடும் வாக்குவாதம் செய்து சிறைப்படுத்தி பின்னர் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கூட்டத்திலிருந்து அமைச்சரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அமைச்சரை பிரச்சார வாகனத்தில் ஏறவிடாமல் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரச்சாரக் கூட்டத்திலேயே பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்குட்பட்ட முளையூர், உளுப்புக்குடி, மூங்கில்பட்டி, கோமனான்பட்டி, வத்திப்பட்டி மற்றும் பரளிபுதூர் ஆகிய ஊர்களில் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாராக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக முளையூரில் உள்ள நல்ல அரவான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாராக் ஆகிய இருவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் முகமது முபாராக், திண்டுக்கல் சீனிவாசன் அப்பா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இறைவன் கொடுக்காதது எவனால் கொடுக்க முடியாது. இறைவன் நம்முடைய முபாரக் அவர்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார். அதுக்கு நாம தான் துணையாக இருக்க வேண்டும். அவரை பொறுத்தவரை நல்லவர் வல்லவர் என்பதை ஒரு மனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அவர் கூட்டிய 100,000 மக்கள், இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய சகோதரிகள் அடங்கிய ஒரு மாநாட்டை நம்மெல்லாம் அங்கு வந்திருப்பீங்க. அந்த மாநாட்டில் எங்கள் அத்துணை உழைப்பும் அத்துணை சக்தியும் ஆதரவும் இம்மாண்பு எடப்பாடியாருக்கு என்று அவர் தெரிவித்ததன் விளைவாகத்தான்
இன்றைக்கு அவருக்கு உங்களிடத்தில் நாங்கள் ஓட்டுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.